ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் லலித் தமிழ். நான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு வீடு பார்த்துருவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 800 பில்டிங்கில் வரும். இது வந்து டபுள் பெட்ரூம் இன் கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேப்பம்பட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 750 மீட்டரில் அமைஞ்சிருக்குது. தசரத நகர்ன்ற ஒரு நகரில் அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,80,000 ரூபா வந்து ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கோம். இதுலேருந்து நெகோஷியபிள் ப்ரைஸ். ஸோ வந்து ரெண்டு மூணு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு வீடு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இந்த ரெண்டு வீட்டில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னன்றதை நம்ம வீடியோவில் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் யூவர்ஸ். இப்போ வீட்டோட ஃப்ரண்ட் ரிலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 17 அகலமாகவும் 50 நீளமாக அமைஞ்சிருக்குது. வீட்டோட பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15.6 அகலமாகவும் 49 நீளமாக அமைஞ்சிருக்குது. வீட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 23 ரோடு அமைஞ்சிருக்குது. ரொம்ப நியர்பைங்க, வெறும் 750 மீட்டர் தான் வேப்பம்பட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இது ஈஸ்ட் ஃபேசிங் வரும். அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியராக வாய்ஸ் இருக்காது, டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மெட்டல் கேட், சேஃப்டி கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வியூவை பார்க்கலாம். லைட் ஆஷ், டார்க் ஆஷ், எல்லோ அந்த மாதிரி பெயிண்ட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வியூவை பார்க்கலாம் வியூவர்ஸ். அடுத்து நம்ம கார் பார்க்கிங் என்ட்ரி ஆயிடலாம். கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9 அகலமாகவும் 12 நீளமாக அமைஞ்சிருக்கும். அந்த வியூவை பார்க்கலாம் வியூவர்ஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸ்டெப்ஸுக்கு கீழே எல்லா வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நார்மல் இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த இந்தியன் டாய்லெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 அகலமாகவும் 5 நீளமாகவும் இருக்கும். அந்த இதுவே பார்க்கலாம் வியூஸ். ஸோ ஃபுல்லாக போட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலும் ஃப்ளோரும் ஃபுல்லாகவே டைலரில் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். பார்க்கவே நல்லா அருமையாக இருக்கும். அந்த இதுவே பார்க்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டோர்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸோட அந்த டோர்ஸ் மட்டும் விட்டு வச்சுருப்போம். மற்றபடி எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நார்மல் சிங்கிள் கிரில் கேட் வரும். அந்த வியூவை பார்க்கலாம். டோரும் வாசக்கலை பொறுத்தவரைக்கும் டீ குட் தான் வரும். ஹால் என்ட்ரா லெவர்ஸ். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 12 அகலமாகவும் 14 நீளமாக அமைஞ்சிருக்கும். அந்த வியூவை பார்க்கலாம் லெவர்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ, டார்க் எல்லோவில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூவை பார்க்கலாம் லெவர்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து திப்சம் ரோடில் பாலிசிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூவை பார்க்கலாம் வியூஸ். வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வந்து டிவி ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருப்போம், டிவி வச்சுக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வந்து நம்ம பூஜாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த பூஜா வியூவை நீங்கள் பார்க்கலாம் வியூஸ். இந்த வீடு சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 850 சைஸ் வரும். பில்டிங் வந்து 800 வரும். அது நம்ம கிச்சன் என்ட்ராயிடலாம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7 அகலமாகவும் 8 நீளமாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த இவ பார்க்கலாம் வியூஸ். மேலே ஃபுல்லாக உங்களுக்கு டைலரில் கவர் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் கிச்சன் மேடை அடித்து கொடுத்துருப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருப்போம் கிச்சன் மேடை மேலே. மேலே காங்கிரஸ் லாப்பும் கபோர்ட்ஸும் போதுமான அளவுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். கிச்சன் மேலே கீழேயும் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூவை பார்க்கலாம் வியூஸ். டைல்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கிரேனைட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூவையும் பார்க்கலாம் வியூஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து நார்மல் பெட்ரூம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த நார்மல் பெட்ரூம் முன்னாடியும் வந்து வாசக்காலம் உங்களுக்கு டீ கொடுத்தா வரும். டோரை பொறுத்தவரைக்கும் ரெடிமேட் டோர் வரும். டோர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மல் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10.6 அகலமாகவும் 9 நீளமாக அமைஞ்சிருக்கும். இந்த பெட்ரூமுக்கு போதுமான அளவுக்கு கபோர்ட்ஸும் ஸ்லாப்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ உள்ள பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டார்க்கு ப்ளூலையும் லைட் எல்லோலையும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம்.
இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்டு பாத்ரூம் வரும். பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். இன்னும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபுல்லாக வந்து டயரெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். அதையே பார்க்கலாம் விவஸ். ஸோ நம்ம இந்த பெட்ரூமையும் பார்த்துட்டோம். பக்கத்து பெட்ரூம் வந்து நான் மாஸ்டர் பெட்ரூம் வரும். அந்த பெட்ரூமுக்கும் வந்து அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு 3 பாத்ரூம் வரும். 2 அட்டாச்டு பாத்ரூம், வெளியில் ஒரு நார்மல் பாத்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 அடி அகல போகும், 12 அடி நீளமாக அமைஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்கலாம் விவஸ். இந்த பெட்ரூமுக்கும் போதுமான அளவு கபோர்ட்ஸும் காங்கிரீட் ஸ்லாப்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். டார்க் ரோஸ்லையும் லைட் எல்லோலையும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம் விவஸ். இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் சொன்ன மாதிரி வரும். இந்த பாத்ரூமுக்கும் ஃபுல்லாக வந்து டைலரில் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கும் வெஸ்டர்ன் வந்துடும். இந்த வியூ பார்க்கலாம் விவஸ். இந்த வீட்டை நம்ம முழுசாக இன்னைக்கு பார்த்து முடிச்சுட்டேன் விவஸ். விவஸ் இன்ட்ரொடக்ஷனில் நான் பேசியிருப்பேன், கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது. இருந்தாலும் எல்லா சைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட்டிருக்கோம், அந்த வியூவை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ லேண்ட் சைஸ் வந்து 850, பில்டிங் வந்து 800, ஏசி ஈஸ்ட் ஏசி, 2BHK வித் கார் பார்க்கிங். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,50,000 வரும். ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 750 மீட்டர் தான் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அந்த நம்ம எம்டிஹெச் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ் தான் வரும். ஸோ ரொம்ப நியர்பைன்றதுனால உங்களுக்கு பட்ஜெட்டு உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த வீட்டோட வியூ முழுசாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 2 வீடு அவைலபிள் இருந்து வந்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஒரு சூப்பர் வீடு நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். இந்த 3 வீட்டிலேருந்து சென்ட்ரல் வீடு தான் நெக்ஸ்ட் வீடியோ, மிஸ் பண்ணாதீங்க. டாடா பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.